ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ தமிழ் டெக். நான் கற்கவேல்ராஜ் அறிவழகன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பு சம்பந்தமா வேலை தேடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆப் நித்ரா ஆப். நித்ரா ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, நம்ம லொக்கேஷனில் நியர்பை ஜாப் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம என்னென்ன டேட்டா என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் நித்ரா ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நித்ரா வேலை வாய்ப்புன்னு நம்ம டைப் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் அந்த நித்ரா ஆப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னும் பதிவு செய்யலை. நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதில் முகப்புன்னு இருக்குல்ல, அந்த முகப்புங்கிற பேஜை பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம தனியார் உள்ளூர் பணிகள் கிட்டத்தட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம இருக்கிற லொக்கேஷனில் நம்ம வேலை வேணும்னா நம்ம லொக்கேஷனை கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா பேரை கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன லொக்கேஷனில் வேலை வேணும் அப்படின்னா, உங்கள் ஊர் வேலையும் நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா, உங்கள் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் என்னென்ன வேலை இருக்கோ அது ஃபுல்லாகவே அந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறது ஃபுல்லாகவே இங்கே காமிக்கும். இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து விருதுநகர். இந்த விருதுநகரில் சரௌண்டிங்கில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே இங்கே காமிக்கும். உங்களூர் வேலையில் இது ஃபுல்லாக விருதுநகர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வேலை. ஸோ நம்ம இப்போ இதை ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வேலை சம்மந்தமாக இதில் ஃபுல்லாக தகவல் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். இது வந்து சிவகாசியில் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இனி டிகிரி மட்டும் போதும். சில ஜாப் வந்து பெண்கள் மட்டும் வேணும், ஆண்கள் மட்டும் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இது வேலை தேடுறதுக்கு இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி வேலை கிடச்சிருக்கு. உங்கள் லொக்கேஷனில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஜாப் ஆஃபர் இருக்கோ நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாநில அரசு பணிகள் இருக்கு இல்லையா, மாநில அரசு பணிகள் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடாக நிறையா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக. ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கும். இது பாருங்கள், கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட் போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இது எப்படி விண்ணப்பிக்கணும், உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு, இந்த குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு ஃபுல்லாக இதில் இருக்கும். அதுக்கப்புறம் மத்திய அரசு பணிகள்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு பணிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபுல்லாக இதில் காமிங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாருங்க. இது ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஹிந்தி ஆஃபீஸர். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஓப்பன் பண்ணாலும், காலி பணியிடங்கள் எத்தனை, ஆரம்ப தேதி என்னைக்கு, கடைசி தேதி என்னைக்கு, உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விவரங்களும் அதிலே கொடுத்துருக்கான் பாருங்கள். வேலை தேடுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் பாருங்கள், பரிந்துரைக்கப்படுபவை நமக்கு எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் யார் யாரெல்லாம் நம்ம ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலைக்கு தேவைப்படுறதுக்கு முக்கியமாக இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம தேவைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மாவட்டங்கள், விருதுநகரில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, கன்னியாகுமரியில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, அந்த மாவட்ட ரீதியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ தென்காசியில் 143 பணியிடங்கள் இருக்குது, ஃபுல்லாக அந்த தென்காசியை சரௌண்டிங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை நமக்கு எங்கே நம்ம வேலைக்கு நம்ம போகிறோமோ, நம்ம லொக்கேஷன் எதுவோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே என்ன வேலை வந்து ஜாப் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கல்வி தகுதிக்கு தகுந்த வேலையை நீங்கள் தேடலாம். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் படித்த படிப்பு தகுதிக்கு தகுந்த வேலையை நீங்கள் இங்கே தேடலாம். அது அலுவலக பணியாக இருக்கட்டும், நிர்வாக பணியாக இருக்கட்டும், அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இந்த ஜாப் அந்த வேலை கேட்டகரியை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உதவியாளர் பணியாக,
ஸோ அதில் ஹோட்டல் பணியா ஆசிரியர் பணியா எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இப்போ நான் வந்து கணக்காளருங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கணக்காளர் அக்கௌண்டண்ட் ஜாப்பு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அக்கௌண்டண்ட்டு கணக்காளர் ஃபுல்லாகவே இது காமிக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிவுகளில். அதுக்கப்புறம் அந்த விருப்பமானவை நீங்கள் ஏதாவது லைக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே காமிக்கும். இப்போ நான் எதுவுமே நான் லைக் பண்ணி வைக்கல. நினைவூட்டல், இப்போ நீங்கள் ஏதாவது ரிமைண்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அதை ரிமைண்டர் பண்ணோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜாப் வந்து நீங்கள் எது ரிலேட்டடாக தேடுறீங்களோ உங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன ஆகும் அந்த இது ஃபுல்லாகவே காமிக்கும். டிஸ்ட்ரிக் பேஸ்டு உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை வந்து நான் லாகின் பண்ணவே இல்லை, லாகின் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ டேட்டாஸ் வந்து வருது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விளம்பரத்தை நம்ம நீக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம வந்து ரூபா பே பண்ண வேண்டியிருக்கோம். நமக்கு ரூபா பே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அமைப்புகள்னு பாருங்கள், நான் வந்து வேலை தேட வந்து நான் மாவட்டம் வந்து விருதுநகரை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க, உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் நீங்கள் வேலை தேடுறவராக இருந்தால் நீங்கள் அந்த உங்கள் கல்வி தகுதிக்கு படித்த அந்த தகுந்த வேலையை நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த வீடியோ வந்து. நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோ தமிழ்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.